மார்னிங் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமிக்ஸ் வெஸ் அண்ட் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. பாப்ஸ் என்ன, இனி காலையில இருந்து வந்து கரெக்டான டைமுக்கு வந்திருக்க, கரெக்டா மேக்கப் போட்டிருக்க, கரெக்டா ட்ரெஸ் பண்ணிருக்க, பங்க்சுவாலிட்டிக்கான காரணம் என்ன? டேய் எனக்கு வெக்க வெக்கமா வருதுடா. பாப்ஸ் உனக்கு வெக்கலாம் வருமா? போய் போடா. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு பெண்களோட காதல் மன்னன் என்னோட கனவு கண்ணன். ஓ அதுதான் காரணமா? எஸ் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஹீரோ வந்திருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா, இவர் பார்க்க இருப்பாரு பயங்கர கியூட்டா, பேசுவாரு ரொம்ப ஸ்வீட்டா, இவரை போல யாருமே இல்லை, அவ்வளோ ஸ்மார்ட்டா பர்ஃபார்மன்ஸால பண்ணிட்டாரு எல்லாருடைய ஹார்ட்டை வின்னு. இவர் தான் ஜெயராம் சாருடைய சன்னு. எஸ் லெட்ஸ் வெல்கம் காளிதாஸ் ஜெயராம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கைஸ் ஃபார் தட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் இன்ட்ரோ. தேங்க்யூ சோ மச். வெல்கம் டு ஆர் ஷோ. எப்படி இருக்கீங்க? நான் அப்படியே இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து சூப்பரா இருக்கோம். உங்களை பாக்குறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் எக்ஸைட்டடா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா என்ன விட வந்து பார்வதி இன்னைக்கு பயங்கர எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ அம் எக்ஸைட்டட் டு see you guys. ஓ ஓ மை காட், இத மாதிரி சொன்னா ரக்கடி பரப்ப. இவ்வளவு ஸ்வீட் வரல எனக்கு தெரியும். அவர் அளவுக்கு கத்துக்க முடியாது, ஆனா போறதுக்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி இல்ல. அவர் என்னோட ஜூனியர், ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனீங்கன்னா அடுத்து வரவங்க கிட்ட நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஜென்ரலாகவே வந்து ஹீரோயின்ஸ்லாம் வந்தாங்கன்னா நான் தான் ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் பண்ணுவேன், கூலிங் கிளாஸ் போடுவேன், பேண்ட் ஷர்ட்லாம் நல்லா போடுவேன், லெட்டர் ஏதாவது எழுதுவேன், கவிதை ஏதாவது. நான் பார்த்துருக்கேன் உங்கள் ஷோலாம், நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? ஓகே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்வதி காலையிலேருந்து மும்மரமாக பிளஸ் டூ பொண்ணு மாதிரி உட்காந்து கத கதையாக எழுதுறா லெட்டரில். என்னடா எழுதுறானா காட்டவும் மாட்டேன்ட்டா. ஆனால் அவளுக்கே தெரியாமல் அந்த லெட்டரை தங்கமே, ஐ லவ் யூ காளி. எப்போ நீ எனக்கு கட்டுற தாலி பா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போறியா டு பாலி. ஓஹோ, இதுக்கு ஓகே சொல்லலைன்னா உன்னை பண்ணிடுவேன் காலி. பாப்ஸ் வித் லவ் பப்பர மிட்டாய் பழகி பாப்ஸ் ஹார்ட் அம்பு. செம்ம அம்பு கூட நான் விடல, அம்பு கூட நீ விடல, ஆனா அம்பு வந்துடும் போலயே. இப்போ அம்பு வந்து வந்துருச்சு, ஹார்ட்ல அடிச்சிருச்சு. அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுவாரு நினைக்கிறேன். இது சோ ஸ்வீட். யா தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். சூப்பர் நான் லவ்லி. நான் ஆக்சுவலாக வந்து முதல்ல இருந்தே எனக்கு வந்து டவுட் இருந்திருக்கு. எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு ஸ்டார் கிட் அப்படின்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து அவரும் கண்டிப்பாக வந்து படத்தில் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து அந்த பர்சனலாக தோணியிருக்கா இந்த மாதிரி வந்து அப்பா வந்து ஹீரோ, நம்ம ஹீரோ ஆகணும் சின்ன வயசுலேருந்தே தோணியிருக்கா? இல்லை அப்பா ஹீரோ நம்ம ஹீரோன்னு கிடையாது. எனக்கு வந்து நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் எனக்கு இந்த கிராஃப்ட் மேலே ரொம்ப ஐ காட் அட்ராக்டட் டு இட். அதாவது ஒரு வெளிச்சத்தில் ஷூட் பண்ணிட்டு இருட்டில் தியேட்டரில் நம்ம பார்க்குறோங்கும்போதே அதில் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு என்னன்னு தெரியல எனக்கு, ஐ டோன்ட் நோ ஹவு டு புட் இட் இன் டுவர்ட்ஸ், ஒரு அட்ராக்ஷன் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அந்த ஆசை மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதுக்கான வேலைகள் வந்து நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா கோடிக்கணக்கான பேர் வந்து ஆசைப்படுற ஒரு ஃபீல்டு. ஸோ நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது வி ஷுட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் இன் தட். And yes, ellaru mariyum I've also made bad decisions. So I don't regret it. Kandipa na regret pannala, but enna solradhu ipo oru ellaru solluvanga oru nalla sculptor irundha dhaan oru nalla sculpture panna mudiyum appdi solradhu. So I'm very happy that now I'm getting to work with such good directors, nalla filmmakers oda work panna mudiyudhu. So very nice. Happy. லவ்லி, சூப்பர். ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேயே வந்து உங்களுக்கு அந்த கிராஃப்ட் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அந்த பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து படங்கள் பண்ணி நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஏஜில் வந்து ஒரு நேஷனல் அவார்ட் வின் பண்ணி கண்டிப்பாக அந்த டைமில் வந்து உங்களுக்கு அது புரிஞ்சுதா நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கோம்? அதுதாங்க, அந்த ஏஜில் வந்து நம்மளுக்கு வந்து ஈவன் நடிக்கும்போது கூட அது நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், நம்ம சின்ன இப்போ ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் நடிக்க சொன்னீங்கன்னா அவங்க நடிக்க வேணாம், அவங்க பண்ணுறது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது தெரியாது, ஆனால் வெளியிலேருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நான் அப்படியே ஜஸ்ட் நான் பெருசாக எஃபர்ட் போட்டெல்லாம் நடிக்கலை, பட் தேங்க்ஃபுல்லி ஐ காட் ரெக்கக்னைஸ் ஃபார் தட்.
அண்ட் அப்போ அந்த டைமில் உண்மையாகவே தெரில, அவங்க சொன்னாங்க நேஷ்லோ, ஓ நேஷ்லோவாடா ஓகே அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். இப்போ திரும்பி பார்க்கும்போது தான் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அப்ரிசியேஷன் நம்மளை தேடி வந்திருக்கு. அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் மெமரி என்னென்னா, நேஷ்னல் அவார்ட் கிடைச்சது கூட கிடையாது, ஐ காட் இட், ஐ ரிசீவ்ட் இட் ஃப்ரம் அப்துல் கலாம் சார். ஸோ தட் இஸ் மை, தட் இஸ் த மெமரி விச் ஐ செரிஷ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். இப்போ எல்லாருக்குமே வந்து மனசில் ஒரு கேள்வி வந்து ஓடிட்டே இருக்குது, எப்படி இவர் இவ்வளோ சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட எல்லா கேர்ள் ஃபேன்ஸுக்கும் என்ன முக்கியமான ஒரு கேள்வி ஓடுதுன்னா, இவர் சிங்கிளாக இருக்காரா இல்லையா அப்படின்றது தான். இதுக்கான பதில் வெரி வெரி சிங்கிள். சிங்கிளாக இருக்கீங்களா? எக்ஸ்ட்ரீம்லி சிங்கிள். வாவ்ஸ் பாத்தியா, எனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு, ரூட் கிளியர் ஆயிடுச்சு. கடவுள் இருக்காரு, கடவுள் இருக்காருல்ல. எஸ், ஸோ நீங்கள் சிங்கிளாக இருக்கிறதுனால உங்களை நாங்கள் மிங்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அதுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிரத்யேகமான ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு ஃபார்ச்சூன் மேலெலாம் நம்பிக்கை இருக்கா? ஃபார்ச்சூன் மேலே நம்பிக்கை இல்லை, பட் நம்மளுன்னா நம்புகிறேன். இது இது வந்து இந்த கேமுக்காக நீங்கள் சொல்கிறதா இல்லை நம்மளுனா நம்புகிறேன் அப்படின்ட்டு? ஜென்ரலி எனக்கு அந்த லக்கு ஃபார்ச்சூன் அது மேலே நம்பிக்கை இல்லை, பட் கேம் வேணா ஃபன்னா இருக்கிறதுக்காக வேணா நம்புறேன். எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எங்களுடைய வரலாற்றுல, வணக்கம் தமிழா ஹிஸ்டரியில, இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து லைட்டா நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைன்றாங்களோ, கேம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்புறேன் நம்புறேன். அப்ப ஓகே, ஆமா. அதனால இப்ப நீங்களும் நம்ப போறீங்க பாய்ஸ். அதுக்கான ப்ராப்பர்டிஸ் பிளீஸ். ஸோ காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் இப்போ ஃபார்ச்சூன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த செக்மெண்ட். என்ன அப்படின்னா, உங்க முன்னாடி வந்து நம்ம தமிழ் சினிமாவுடைய டாப் ஹீரோயின்ஸுடைய போட்டோஸ் தான் இருக்கு. ஸோ நாங்கள் ஒரு சில கேள்விகள் கேட்போம். அந்த கேள்வியை கேட்ட உடனே, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்கறோம்னா, நீங்க வந்து பார்க்காம ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட காட்டுறீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க அந்த போட்டோவை பார்த்து நான் கேட்ட கேள்விக்கும் அந்த போட்டோக்கும் கம்பாரிசன் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, டன். ஓகே, எஸ், இவங்க தான் என்னோட ஃபேவரட் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. டன். வெரி வெரி சிம்பிள். ஆலாமா? சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பாப்ஸ், இந்த ஹீரோயின் இருந்தா நான் காசு வாங்காம அந்த படத்தை நடிச்சு கொடுத்துருவங்க. அப்படி ஒரு ஹீரோயின் அது யாரு? அநேகமா உண்மையா இருக்கும் போல இருக்கலாம். ஓ வாவ், அதாவது இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, அழகே பொறாமை கொள்ளும் பேரழகு இவங்க. பே யாரு பாருங்க. ஓ மை காட், இவங்க வந்து ஷீஸ் மை டேட்ஸ் கோஸ்டர். கண்டிப்பாக இது உண்மை தாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அட்லீஸ்ட் ஐ அவங்கள போய் மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை. அருந்ததி டைம்லேருந்தே நான் வந்து அவங்களோட பெரிய பெரிய ஃபேன். அண்டு தேவசேனா, எஸ், அழகே பொறாமை கொள்ளும் அழகி வகை. ஸோ காளிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனுஷ்காவோட ஒரு படம் பண்றதா இருந்தா நான் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆமா, காசு மேட்டரே கிடையாதுங்க, இவங்க கூட ஒர்க் பண்றதுதாங்க. லவ்லி, சூப்பர். பாத்தீங்களா, ஃபார்ச்சூன் ஒர்க் ஆகுதா? நான் சொல்லணும், இப்ப நம்பிக்கை வச்சு, இப்ப நம்பிக்கை வருது. யா வரும் இப்ப அடுத்த கேள்வியில பயங்கரமா வரும் பாருங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ரொம்ப நாளா இவங்க மேல எனக்கு ஒரு சீக்ரெட் கிரஷ் இருக்கு, ஆனா நான் அதை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அதனால இப்போ நான் வந்து வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்லிடுறேன், எனக்கு இவங்க மேல ஒரு சீக்ரெட் கிரஷ் அப்படின்னு நீங்க யார சொல்றீங்க? தெரியல, இதுல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. திருப்பி இவங்க மேல கிரஷ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகே, எனக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, இருக்குங்க, உண்மையாவே இருக்கு. சீரியஸ்லி, யாருக்குங்க தமிழ்நாட்டுல இவங்க மேல, இந்தியால யாருக்கு இவங்க மேல கிரஷ் இல்ல? என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களோட அண்ணாவோ காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் அண்ணாவா தம்பியா மட்டும் தான் நடிப்பாரா? எங்களாலே ஏத்துக்க முடியலையே. உங்களோட சிஸ்டர் யாரு? இல்ல, இவங்க உண்மையா, இவங்க கூட எனக்கு ஆக்சுவலாக நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, பிகாஸ் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப வருஷமா. ஸோ தம்பியாக நடிக்கிறதுல தப்பே இல்லை.
பாட்டு வேலை செய்யுது, பயங்கரமா வேலை செய்யுதுங்க. பாத்தீங்களா, நான் இந்த கேமுக்கு முன்னாடி நம்பவே இல்லை. பரவாயில்ல, அதுதான் இது வைப்ரேஷன் அப்படி. பரவாயில்ல, நாங்க கேக்குற கேள்வி அப்படி. நாங்க வேற ஆங்கர்ஸ் மட்டும் இல்ல, பாத்துக்கோங்க, எங்க உள்ள ஒரு பவர் இருக்கு. பவர் இருக்கு, சாமியார் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆவா, ஜெயமே லயம், லயமே ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தங்களை வந்து ஒரு பிளைண்ட் டேட் கூட்டு போறீங்க அப்படின்னா, யாரை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஓகே ஓகே, ரெண்டே ரெண்டு பேர் தான், ரெண்டே தான் இருக்கு. ஒருத்தரை நீங்க சூஸ் பண்ணலாம், இவங்களோட பிளைண்ட் டேட். ஓகே, அவங்க வந்து எனக்கு இங்க இருந்தே தெரியுது, எனக்கு அங்கதே தெரிஞ்சிருச்சா, பாத்துருக்கேன். எஸ், ஜானு, ரொமான்ஸ் இவங்களோட மட்டும்தான் நான் பண்ணுவேன், வேற யாரோடையும் வேணும் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு கார்டு தான் இருக்கு. சீக்கிரமாவே கூடிய விரைவிலேயே காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் அண்ட் சமந்தா அவங்களோட சேர்ந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரியை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ரஹ்மான் சார், யுவன் சார் எல்லாரையும் ஒவ்வொரு சாங் நம்ம போட வச்சு கலக்கு கலக்கு கலக்குறோம். இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ஆமா, விட்டா நாங்களே ப்ரொடியூஸும் பண்ணிருவோம், ஆனா காசுதான் இல்ல, பரவாயில்ல. சோ சக்சஸ்ஃபுல்லா இந்த ஃபார்ச்சூன் செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத சொல்லுங்க. ரொம்ப ஃபீல் பண்றேன், நல்லதா இல்லதா? நல்லா, தேங்க்யூ தேங்க்யூ கைஸ், வெரி ஸ்வீட். அந்த லெட்டரு, இப்போ கேமு, பயங்கரமாக இருக்கீங்க. ஸோ ஃபார்ச்சூன் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். பல்வேறு ஹீரோயின்ஸை பற்றிலாம் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ இதுவே வந்து பயங்கர ஹெட்லைன்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்கோம். உங்கள் கோஸ்டாராக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க மேகா ஆகாஷ். ஆமாம், மேகா ஆகாஷோட நடித்தது எப்படி இருந்தது, அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எனக்கும் மேகா ஆகாஷ்க்கும் கோவிந்த் வசந்தா 96 படம் பண்ணார், எங்கள் மூணு பேருக்கும் இதான் ஃபஸ்ட்டு படம். ஸோ இப்போ திரும்பி பார்க்கும்போது, நான் இப்போ ரீசன்ட்லி கூட பாலாஜி சார் வந்து டைரக்டர் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தார். நாங்கள் 6 வருஷம் 2014 ஒரு ஆடிஷன் பண்ண ஒரு ஃபோட்டோ வந்து நானும் மேகாவும் நிற்கிற மாதிரி. ரொம்ப வருஷம் ஏதோ ஒரு, ஐ வாஸ் 21 இயர்ஸ் ஓல்ட் வென் ஐ டிட் த ஃபிலிம். அப்போ பார்க்கும்போது வேறு ஒரு காளிதாசாக தெரியுது, அண்ட் வேறு மேகாவாக தெரிகிறாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான மெமரிஸ், நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் அண்டு பயங்கரமான ஒரு இமோஷனல் கனெக்ட் இந்த படத்தில். எங்களுக்கு வந்து இந்த படம் பற்றி நினைக்கும் போதே டேக்ஸ் அஸ் பேக். ஸோ ஸ்பெஷல் தாங்க. அண்ட் மேகா வந்து எனக்கு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும், காலேஜ்லேருந்தே எனக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ ஒரு புதுசாக நம்ம ஒரு ஆக்டர்கிட்ட போய் அந்த பழகி அந்த ஒரு ஐஸ் பிரேக்கிங் இதுவே இல்லை. ஆல்ரெடி வி வர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. அண்ட் வி ஆல்சோ ரிஹர்ஸ் எல்லா சீனும் ரிஹர்சல் போய் அது ப்ராப்பராக பிளான் பண்ணி அண்ட் வி நியூ செட்டுக்கு போகும்போது இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இருந்துச்சு. ஸோ அது வந்து எல்லாரும் எல்லா டைரக்டர்ஸும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் தான் நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு சில இடத்துல வந்து நான் வந்து ஒரு செல்ஃபிஷ் ஆக்டராக இருக்கிறதுல வந்து சந்தோஷப்படுறேன், ஏன்னா வந்து அந்த மாதிரியான ரோல்ஸ் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வீட்லேயே வந்து அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரியான ஒரு ஆக்டர் இருக்கார், அவர் வந்து என்னென்ன இன்புட்ஸ்லாம் கொடுப்பாரு? இப்போ ரீசெண்டாக உங்கள் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்து என்ன சொல்கிறாரப்பா? ஹீஸ் பின் ஜென்ரலி, நம்ம வீட்டிலே வந்து நாங்கள் சினிமா பற்றியே பேசிக்க மாட்டோம். ரொம்ப ரேராக தான் சினிமா பற்றி டாபிக் வரும். இப்போ வந்தால் கூட வேறு படங்கள் பற்றி, அது பார்த்தீங்களா இந்த ஒர்க் பார்த்தீங்களா அப்படி தான் பேசுவோமே தவிர, நான் இது தான் அடுத்த பண்ண போகிறேன் இல்லை அவர் அது தான் அடுத்த பண்ணுறாருங்கிற டாக்கே வராது. பிகாஸ் எங்களுக்கு கிடைக்கிற டைமே ரொம்ப லிமிட்டெட். எப்போ தான் நாங்கள் ஒன்றா ஃபேமிலியாக அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலி டைம் வந்து நாங்கள் வேறு நிறைய விஷயங்கள் வந்து தான் பேசுவோம். கண்டிப்பாக. அதே மாதிரி எல்லாருக்குமே அவங்கவுங்க ஜேர்னியில் வந்து ஒரு மென்டார் இருப்பாங்க. அப்பா கிட்ட கேட்டால் அப்பா கண்டிப்பாக கமல் சாரை வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மென்டார் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? சுதா கொங்கரா மேம், டெஃபினெட்லி, வித்தவுட் அ டவுட். ஷீ இஸ் பின் மை பிகஸ்ட் மென்டார். அண்ட் என்ன சொல்கிறது, அதுதான் ஐ கான்ட் புட் இட் இன் டு வேர்ட்ஸ். நான் இப்போ ஏதாவது எனக்கு நாட் ஓன்லி இன் சினிமா, இன் ஈவன் இன் லைஃப், இஃப் ஐ ஹாவ் டு மேக் சம் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்,
ஐ கால் அண்ட் டாக் டு 3 or 4 வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் மை லைஃப். அதில் ஃபஸ்ட்டு நான் சுதா மேம்க்கு தான் ஃபோன் பண்ணுவேன். ஸோ ஷீ யூனோ அட்லீஸ்ட் ஷீ கைட்ஸ் மீ இன் அ வே விச் இஸ் ரைட். ஸோ அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வெரி ஷீ இஸ் மை பிக்கஸ்ட் மென்டர். சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ பர்சனலாக உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்காக ஒரு செக்மெண்ட் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்போம், அது நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லிங்க் பண்ணணும். ஓகே. பண்ணலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கிஸ் பண்ணணும். மேகா ஆகாஷும் நானும் வந்து காலேஜ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து காலேஜ் எல்லாம் போயிட்டு வாசல நின்னு பொண்ணுங்களே இம்ப்ரஸ் முடிக்கவே நாங்க சும்மா போய் அங்க நிப்போம் அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. இந்த காலேஜ்ல போயிட்டு கிட்டார்லாம் வாசிக்கிறது அந்த லெவலுக்கு இல்ல. பட் நான் வேற காலேஜஸ் போய் மிமிக்ரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக மிமிக்ரி வந்து நம்ம அப்படியே இந்த கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணும் இல்லை அவங்க இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கற்றுக்கிட்டது. பட் அதையும் தாண்டி எனக்கு இப்போ சினிமாவுக்கு வர்றதுக்கான பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே எனக்கு மிமிக்ரி இருந்திருக்கு. சூப்பர். ஸோ யாரோட வாய்ஸில் பேசி மோஸ்டாக அட்ராக்ட் பண்ண? தலை, தளபதி, சூர்யா சார் எல்லாம் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தான். அவங்க பேர் சொன்னாலே போதுங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து அவங்க பேர் சொல்லும்போதே நம்மளுக்கு அந்த கிடைக்கிற அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் தரணும், அது சொல்லவே வேர்ட்ஸில் போடவே முடியாது அது. ஓகே, அடுத்ததான் உங்கள் கேள்வி என்னன்னா, எல்லா குறும்பான பசங்க மாதிரி இந்த சின்ன வயசில் ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்காகவோ இல்லை ஏதாவது செலவு பண்ணுறதுக்காகவோ அப்பா பர்ஸ்லேருந்து திருடுனது உண்டா, மாட்டினது உண்டா இல்லையா? இல்லை, நான் எனக்கு அது செட் ஆகாது. அவரே கொடுத்துருவாரு, அவரே கொடுத்துருவாரு, கேட்டால் கொடுத்துருவாரு. பட்டு அது கூட சேர்த்து கொஞ்சம் திட்டும் கொடுப்பாரு. ஸோ அதனால கேட்கறது இல்லை. ரைட், ஓகே. ஸோ காலேஜ் கட் அடிச்சுட்டு யாராவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட படத்துக்கு போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து மழுப்புனதுண்டா, இல்லை மச்சான் நான் வீட்டில் தான் இருந்த மச்சான், நான் இங்கே தான் இருந்த மச்சான் அப்படின்னு போய் சொன்னதுண்டா? இதுவே வந்து ரெண்டுமே இருக்கு. இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான க்வெஸ்சன். இது எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். அடுத்தது யாரோட ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு அவங்க எங்கேருந்து எஸ்கேப் ஆகி நீங்க அங்க எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருந்தீங்களா? நிறைய ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி காலேஜ்ல வந்து நிறைய நடக்குங்க. ஸோ திடீர்னு ஒரு இன்சிடென்ட் சொன்னா அவங்க வந்து கோச்சுப்பாங்க. பட் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேள்வி, நீங்க போய் சொல்லி வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு அப்பா அவங்கள கையும் கழுவமா பிடிச்சிருக்காரா? இல்லை, பிடிச்சதே இல்லையா? இல்லை, பிகாஸ் ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப போரிங்க. நான் வந்து அந்த மாதிரி வெளியே ரொம்ப சோஷியலைசிங் இதில் வந்து நான் ரொம்ப வீக்கு. நான் வந்து அதை என்னோடய வீக்னஸாக பார்க்குறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஐ ஷுட் பி மோர் சோஷியல் அண்ட் இனிமேல் நான் திருத்திக்கிறேன். ஓகே, அப்போ இனிமேல் அவரை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க போகிறோம், அவங்களோட சேர்ந்து நம்ம ஜாலி பண்ண போகிறோம். ஓகே, பண்ணுறோம். எஸ், பார்ட்டி பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம், அவங்க வந்து காளிதாஸ் ஜெயராம் அப்படின்ற ஒரு தப்பா பேர் வச்சிருக்காங்க. காளிதாஸ் ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து வெரி பேட் அட் சோஷியலைஸ். அதை வந்து நல்லதுன்னு நான் சொல்ல, இட்ஸ் வெரி பேட் ஒன்லி. ஸோ ஐ ஷுட் சோஷியலைஸ் மோர். வெரி நைஸ், சூப்பர்ண்ணா. ஸோ நிறைய விஷயங்கள் எங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்களுடைய ஃபேன்ஸ், எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க, குறிப்பாக கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல, கீப் த லவ் கம்மிங், ஐ எம் என்ஜாயிங் இட். இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த இவ்வளோ அப்ரிசியேஷன் அண்ட் இத்தனை பேர் நல்ல சொல்கிறது வந்து எனக்கு உண்மையாகவே புதுசாக இருக்குது. அண்ட் ஐ எம் ட்ரைங் டு என்ஜாய் இட். அது வந்து மேக்ஸிமம் ஐ எம் ட்ரைங் டு கெட் இட் இன்.
ஏன்னா அந்த ஐம் ஜஸ்ட் லிவிங் இன் த மோமெண்ட். ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச். ஐ எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. சூப்பர்ண்ணா. ஸோ கண்டிப்பாக வந்து தங்கமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் அங்கமாக மாறிட்டீங்க. இதே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னி அமைஞ்சிட்டே இருக்கணும், உங்களோட கெரியர் எப்பவுமே வந்து ஹைட்ஸ் போயிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்